வணக்கம். இன்றைய விருச்சம் விரைவு செய்திகள் வாசிப்பது ஸ்ரீ சங்கரி. 2 சக்கர வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி என்ற உத்தரவில் எந்த மாற்றமும் இல்லை என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. மே 2ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்குள் அனைத்து தொகுதிகளுக்கும் தேர்தல் முடிவை அறிவிக்க திட்டம் என்று சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் அரசு ஆம்புலன்ஸ் சேவைக்கு நாள்தோறும் 9000 அழைப்புகள் வருவதாக தகவல். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு 28 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தகவல். 2025ஆம் ஆண்டுக்குள் சொந்தமாக விண்வெளி நிலையத்தை அமைக்க ரஷ்யா முடிவு. தமிழகத்தில் மருத்துவ சிகிச்சைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கையிருப்பு உள்ளது என தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் தகவல். உத்தரப்பிரதேசத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் நிரப்பும் மையங்களை நோக்கி படையெடுக்கும் மக்கள். இரவு பகல் பாராமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆக்சிஜன் சிலிண்டர்களை நிரப்பிச் சென்றனர். கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியின் விலையை 2 மடங்குக்கு மேல் உயர்த்தியது சீரம் நிறுவனம். IPL கிரிக்கெட் போட்டியில் பந்து வீசுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 5 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இணைப்பில் இருங்கள் www.viruchamtv.com, விருச்சம் FM மற்றும் உங்கள் விருச்சம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.